Smallest number in a data array. Smaller number between two numbers அப்படினு ஒரு program ஏற்கனவே நம்ம playlist ல இருக்கும். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். LXI first smallest number in a data array அப்படினு சொல்லிட்டதனால முதல்ல நம்ம எத்தனை நம்பர் வாங்க போறோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும் மொத்தம் எத்தனை நம்பர் வாங்க போறோம் அப்படிங்கறத நம்ம கொடுத்தாகணும் LXI H, 8501 அப்படிங்கற இன்ஸ்ட்ரக்ஷன் அத தான் பண்ணோம் நம்ம எத்தனை நம்பர்ஸ் வாங்கிக்க போறோம் கவுண்ட் எவ்வளவு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணும் இப்போ இந்த கவுண்டர் சேஃபா C அப்படிங்கற ஒரு ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணிக்கிறோம் மூவ் C, M மூலமா இப்போ நம்பரை வாங்குறதுக்காக INXH இந்த INXH என்ன பண்ணும்னா ஆல்ரெடி previous ஆ இருக்கிற மெமரி லொகேஷன்ல ஒரு லொகேஷனை இன்கிரிமென்ட் பண்ணும் இதுல நம்ம ஃபர்ஸ்ட் நம்பரை வாங்கிக்க முடியும் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை அக்யூமுலேட்டருக்கு மூவ் பண்ணிக்கிறோம் ஏற்கனவே ஸ்மாலர் நம்பர் between two நம்பர்ஸ்ல CMP அப்படின ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணிருப்போம் அதே CMPங்கற கமாண்ட தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறோம் compare பண்ணனும்னா ஒரு நம்பர் அக்யூமுலேட்டர்ல இருக்கணும் அதுக்காக move a, m ஒரு நம்பர் வாங்கியாச்சு அதனால கவுண்ட்ல 1 குறைக்கணும் நான் மொத்தம் 5 நம்பர் வாங்க போறேன் அப்படினு முத சொல்லிருந்தா இப்போ ஒரு நம்பர் வாங்கிட்டேன் அதனால மிச்சம் 4 நம்பர் நான் வாங்கணும் so DCRC decrement the count register decrement பண்ணதுக்கு அப்புறமா நான் அடுத்த நம்பரை வாங்க ரெடியா இருப்பேன் சோ INXH அப்படிங்கற இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா இரண்டாவது நம்பரை வாங்கி இருப்பேன் இப்போ ஒரு நம்பர் ஆல்ரெடி அக்குமுலேட்டருக்கு போயிடுச்சு இரண்டாவது நம்பர் மெமரி லொகேஷன் M க்கு வந்துருச்சு கம்பேர் CMP M அப்படிங்கற இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா அக்குமுலேட்டர்ல இருக்கிற நம்பரையும் இப்போ மெமரில இருக்கிற நம்பரையும் கம்பேர் பண்ண முடியும் கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பரிசன் உடைய ரிசல்ட் ஒன்னு அக்யூமுலேட்டர்ல இருக்கிற நம்பர் ஸ்மாலர் நம்பர்னு வரலாம் இல்ல மெமரி லொகேஷன்ல இருக்கிற நம்பர் ஸ்மாலர் நம்பர்னு வரலாம் JC அப்படிங்கற இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா அக்யூமுலேட்டர்ல இருக்கிற நம்பர் தான் ஸ்மாலர் நம்பரா அப்படிங்கறத நம்ம செக் பண்ண முடியும் காரணம் அக்யூமுலேட்டர்ல ஸ்மாலர் நம்பர் இருந்ததுனா நான் ஒரு ஸ்மாலர் நம்பர்ல இருந்து லார்ஜர் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ற மாதிரி அர்த்தம் ஆயிடும் அதனால கேரி flag 1 அப்படினு செட் ஆயிருக்கும் சோ கேரி இருந்ததுனா ஸ்மாலஸ்ட் நம்பர் அக்யூமுலேட்டர்ல இருக்கு அப்படின அர்த்தம் JC ahead அப்படிங்கற இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா அத நம்ம வெரிஃபை பண்றோம் is smallest number in accumulator அப்படி இருந்தா go ahead இல்லனா smallest number memory locationல தான் இருக்க முடியும் சோ அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் move a, m இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்ப ரன் ஆகும் JCங்கற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெயில் ஆச்சுனா move a, m அப்படிங்கற இன்ஸ்ட்ரக்ஷன் ரன் ஆகும் இல்ல smallest number already accumulator தான் இருக்கு அப்படினா JC aheadங்கற இன்ஸ்ட்ரக்ஷன் true அப்படின ஆகும் aheadங்கற லேபிள் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு புரோகிராம் உடைய சீக்வென்ஸ் வரும் DCRC அப்படிங்கற இடத்துக்கு வரும் இந்த இது மறுபடியும் கவுண்ட் ரெஜிஸ்டர்ல ஒரு நம்பரை குறைச்சு விடும் குறைச்சதுக்கு அப்புறமா JNZ loop அப்படிங்கற இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா என்ன பண்றோம்னா C அப்படிங்கற கவுண்ட் ரெஜிஸ்டர் 0 ஆயிடுச்சா அப்படினு பார்க்கிறோம் நமக்கு 5 நம்பர் வாங்க போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் கவுண்ட் ரெஜிஸ்டர் 5 னு இருக்கும் அடுத்த நம்பர் வாங்கும்போது 4 னு ஆகும் 3 அதுக்கு அடுத்த நம்பர் 2 அதுக்கு அடுத்த நம்பர் வாங்கும்போது 1 னு ஆகும் ஃபைனலா 0 அப்படினு ஆகணும் 0 ஆயிடுச்சுனா நம்ம 5 நம்பரையும் வாங்கி முடிச்சிட்டோம் அப்படினு அர்த்தம் சோ JNZ loop அப்படிங்கிறது மூலமா அத நம்ம வெரிஃபை பண்றோம் jump on no 0 0 ஆகலைனா ஜம்ப் பண்ணு எங்க ஜம்ப் பண்ணனும் லூப் அப்படிங்கற லேபிள் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு ஜம்ப் பண்ணு இப்போ அந்த இடத்துக்கு ஜம்ப் பண்ணுச்சுனா 8007ல லொகேஷன்ல லூப் எழுதி இருக்கும் INXH இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணும் அடுத்த மெமரி லொகேஷனுக்கு கொண்டு போகும் அப்ப நம்ம மூணாவது நம்பர் வாங்குவோம் இப்போ மூணாவது நம்பரையும் அக்யூமுலேட்டர்ல ஆல்ரெடி இருக்கிற ஸ்மாலஸ்ட் நம்பரையும் இது கம்பேர் பண்ணும் சோ இதே மாதிரி இந்த JNS லூப் அப்படிங்கிறது C register 0 ஆகிறது வரைக்கும் ரன் ஆகும் இந்த ரன் எல்லாம் முடியும்போது ஃபைனலா அக்யூமுலேட்டர்ல ஸ்மாலஸ்ட் நம்பர் ஸ்டோர் ஆகி இருக்கும் இந்த ஸ்மாலஸ்ட் நம்பரை sta 8450 ங்கற இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா 8450 அப்படிங்கற மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம் research exam memory starting address next convenience kaga na already program load panniten 210085 adavadhu 8500 inda location edukku appadina nama ethana number vaanga porom நம்மளோட டேட்டா அரேல எத்தனை நம்பர் இருக்க போகுது அப்படிங்கறத சொல்றது தான் இந்த மெமரி லொகேஷனோட வேலை 8500 உடைய வேலை அடுத்து 4E 23 7E 0D 23 BE DA 0D 80 7E 0D C2 07 80 32 50 84 and program உடைய termination 76 which is halt. இப்போ நம்ம program load பண்ணியாச்சு. அடுத்தபடியா இந்த programக்கு தேவையான டேட்டாவை feed பண்ணனும். Reset exam memory 8500. Next இந்த locationல தான் எத்தனை நம்பர் நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கறதை ஸ்பெசிஃபை பண்ணனும். நான் ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்திருக்கேன். 6 நம்பர் வாங்கிக்க போறோம் அப்படினு அஸ்யூம் பண்ணிக்கலாம். So 6 numbers 1 2 2 4 3 6 1 7 1 0 and 0 2 அப்படினா நான் ஒரு 6 நம்பர் கொடுத்திருக்கேன் அப்படினு வெச்சுக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம program load பண்ணியாச்சு programக்கு தேவையான data setம் கொடுத்தாச்சு அதாவது set of dataவும் நம்ம provide பண்ணியாச்சு இப்போ அடுத்தபடியா programஐ execute பண்ணி பார்க்கணும் so reset go starting address execute e காமிச்சிடுச்சு அப்போ program உடைய logic correct அடுத்தபடியா result என்ன அப்படிங்கறத பார்க்கணும் so reset exam memory result நம்ம எந்த locationல store பண்ணிருக்கோம் அப்படினா 8450 locationல store பண்ணிருக்கோம் so 8450 memory locationல போய் பார்த்தோம்னா 02 இதுதான் நம்ம கொடுத்ததிலேயே smallest number